நம்மளது வாழ்க்கையில எல்லாமே ஒவ்வொரு டைப்ல போயிட்டு இருக்கு. ஒருத்தன் நல்லவன்றான், ஒருத்தன் கெட்டவன்றான், ஒருத்தன் நடனா அம்மான்றான், ஒருத்தன் அப்பான்றான், ஒருத்தன் எதுக்கடா வர்றன்றான், ஒருத்தன் வீணா போனவனேன்றான். இத்தனை சொல்றீங்க, இத்தனை சொல்றீங்க. அப்போ இந்த மனிதனோட வாழ்க்கை எப்படி போகுதுன்றதை நீ அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் இல்லையா? பார்க்காம என்ன பண்ணுவீங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய சூட்சும தன்மையை தெரிஞ்சுக்கிறதுன்றதான் ஞானம். அந்த வகையில யாகாவாராயினும் நாகக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிக்கப்பட்டுனா யாராக இருந்தாலும் நாவை அடக்கி பேச வேண்டும். அப்படி இல்லையெனில் பேசும் பேச்சில் சொற்குற்றம் ஏற்பட்டு துன்பப்படுவர். இதுதான் இதுக்குண்டான அர்த்தம், பொருளுரை இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம எப்போதுமே நம்மளோட வாழ்க்கையில இதே அர்த்தத்தையே வச்சுட்டு இருந்தா நமக்கு உண்டான அர்த்தத்தை எப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது? அதை யோசிக்கணும்ல நம்ம. அப்ப இதுக்கு எப்படி நம்ம அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதுக்குதான் இந்த விசாரம் என்பது நமக்கு உதவி செய்கிறது. அந்த விசாரம்ன்றது உதவி செய்யும் போது நம்மளோட வாழ்க்கை டோட்டலாவே மாறிடும், டோட்டலாவே மாறிடும். விளையாட்டு காரியம் இல்லை, சீரியஸா தான் சொல்றேன். உங்களது வாழ்க்கை முழுவதுமாக 100% மாறும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நம்பினால் நம்புகள் கான்செப்ட் தான் உங்களுக்கு. இதுக்கு மேல நான் இப்படி விளக்கமா சொல்றது உங்களுக்கு, யோசிங்க. இவ்வளவு தூரம் பேசுறேன்னா ஒருத்தன் எப்படி ஒரு விஷயம் இல்லாம எதுக்கு இவ்வளவு நேரம் உட்காந்து பேசுறான்னு திங்க் பண்ணுங்க. ஏன் நான் யாருக்காக இதை பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இன்னும் ஒரு படி நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சுன்னா அதுல என்ன நம்பிக்கையோட போயிடலாமேன்றவங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்குப்பா வர்றோம், வரட்டும்ப்பா உருப்பா, அப்படிலாம் நம்மளால ஓட முடியாது. வர்றோம் வரட்டும் போட்டோம்னா போடுவோம், வலைய தூக்கி போடுவோம். எத்தனை மீன்கள் வருதோ அத்தனை மீன்களுக்கு இந்த வித்தையை சொல்லி கொடுப்போம். விருப்பப்படுற மீன் வித்தையை பிராக்டிஸ் பண்ணிட்டோம், விருப்பப்படாத மீன் மறுபடியும் குளத்துக்கு போட்டோம் இல்லை கடலுக்கு போட்டோம் எங்கே வேணாலும் போட்டு, அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை. என் கடமை என்ன? எனக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்யணும், அதை கரெக்டாக பண்ணணும். உண்மையை உணர ஒரு மனிதனுக்கு பல ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆனால் மனிதன் உண்மை உணர்வதற்கு எந்த வழியில் செல்ல போகிறான் என்பதே அவனுக்கு விதிக்கப்பட்ட சூட்சம். அதை நீ முதல்ல கவனிக்கணும், பார்க்கணும், தேடணும், உணரணும். இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து தள்ளி விலகி பார்க்கக்கூடிய அந்த தன்மைக்கு எப்போது ஒருத்தன் வருகிறானோ அப்போதே அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல போய் சிக்கிக்கவே கூடாது. எனக்கு இதுதான் வரும், இதைத்தான் பண்ணுவேன்னு ஒருத்தன் பண்ணவே கூடாது. ஏன்? ஒருத்தன் எல்லாத்தையும் பண்ணணும், குப்பை பொறுக்கிறனாலும் பொறுக்கணும், கக்கூஸ் கழுவுறதுனா கூட தைரியமா போய் கழுவணும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணு சொல்றேன். தெரியாதவங்க பாத்ரூமை நீங்க போய் கழுவ ட்ரை பண்ணி பாருங்க. நான் கழுவிருக்கேன், அதனால சொல்றேன், வாண்டடா போய் கழுவிருக்கேன், எப்படி இருக்கு அந்த ஃபீலு அப்படின்னு. அப்படியே கழுவ போகும்போது வலிக்குது, எரியுது. டே ஏண்டா கழுவுற, நீ எவ்வளவு பெரிய ஆள், அவ்வளவு சொல்லுது உங்க மைண்டு. நீ கழுவி பாருங்க, போய் டாய்லெட்டை கழுவி பாருங்க. அடுத்தவங்களோட டாய்லெட்டை கழுவும் போது உங்களுக்குள் எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு படபடப்பு வரும், எவ்வளவு தூரம் பயம் பொறுத்துனா அது நிலைத்தன்மை எவ்வளவு நிலை உலைய செய்யும், அவ்வளவு வேலையும் பண்ணுவது. ஏன்? உங்களோட ஆணவத்தை அழிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில நீங்க இறங்கிட்டீங்கன்னா அது தெரிச்சு ஓடிடும். இவன் ஆணவத்தை அழிச்சிட்டானா நம்மளை அழிச்சிருவானே, நம்மளை கொன்றுவானேன்ற தன்மைக்கு போயிடாது. அவ்வளவுதான் மேட்ரு. இந்த மதங்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது? இப்படி யாராவது ஒருத்தருக்கு இறைவன் எங்கேயாவது அருள்வாரு, அப்படி அவர் அருளும் போது போது இந்த உண்மையை தெரிஞ்ச அளவு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன்னா வேலை முடிஞ்சு. அப்படி இல்லையா, எனக்காக ஒரு கூட்டம் வருதா, அந்த கூட்டத்தை நான் ஒரு கட்சியாகவும் மாத்தலாம், மதமாகவும் மாத்தலாம், எப்படி வேணாலும் மாத்தலாம். இப்படிதான் மதங்கள் உருவாச்சு. ஒருத்தங்களுக்கு மாஸ் ஃபாலோவர்ஸ் வரும்போது அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய தத்துவங்கள், அவங்களோட கொள்கைகளுக்கு உடன்படும் போது, வெதர் இட் கேன் பி இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் பாலிட்டிக்ஸ் வாட் எவர் இட் மேபி, எதுல இருக்கும் போதும் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே அங்கதான் இருக்கு. அங்கேயே அட்டாச்மெண்ட்ல போய் சிக்கிக்கிறீங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்க எல்லா இடத்துலையும் போய் நீங்களாம் வாண்டடாவே போய் அட்டாச்மெண்ட்ல சிக்கிக்கிட்டே இருக்கீங்க. பிரச்சனையே அதுதான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்குன்னா உங்களால இருக்கவே முடியல. எல்லா இடத்துலையும் போய் 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 மாட்டிக்கிறீங்க, அனைத்திலும் மாட்டிக்கொள்கிறீர்கள். இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு உண்டான காரணமும் இதுதான். எனக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் ஒரு தன்மையில இருக்கேன் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த மாதிரியான தகவல்கள் என் மைண்ட்ல அங்கங்க பதிஞ்சிருக்கிறதுனால
ஒரு ஷேப்புக்கு என்னால ஈஸியா வந்துட முடியுது. அப்ப நான் ஒரு 24 மணி நேரம் பேசும்போது இங்க இருக்கிறது பூராத்தையும் கொட்டிடுவேன். அப்ப அடுத்த கிளாஸ் என்னடா பண்ணுன்னு கேட்காதீங்க, அது வரும், அது வரும், வராம எங்க போயிட போகுது. நான் பேசுறதுனாலதான் யோசிக்கணும், என் குருநாதர் பேசுறதுன்னா நான் யோசிக்கணும். அப்போ இவ்வளவு நாள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் வரும், குருநாதரோட வழிகாட்டுதல தெரியாத விஷயங்களும் வரும். அதுவும் இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி வேற, குருமார்களோட வருகை இன்னைக்கு அதிகம் இருக்கும். இது மிகப்பெரிய பிளஸ். இன்னைக்கெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணவே இல்லை, பிளான் நிச்சயமாக நான் செய்யவில்லை. எதை செய்யல, பிளான் செய்யல. நான் பௌர்ணமிக்கு பண்ணணும் அப்படின்லாம் பிளான் பண்ண, நான் வியாழக்கிழமை பண்ணுவோம் குருவுக்கு உகந்த நாளில் ஒரு 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 லைவ் மாதிரி ஒன்று பண்ணுவோம் பிளான் பண்ணா. கரெக்டா இன்னைக்கு பௌர்ணமி, கரெக்டா 3:20 ஆரம்பிக்கிறேன். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு பௌர்ணமி அது ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக முடியுது. அடுத்த நாளில் 12 மணி சம்திங் 1 மணிக்குள்ளே முடியுது. அப்போ பாருங்க, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இறைவனை நம்பி சரணாகதி அடைந்து நீங்கள் வாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எழக்கூடிய எண்ணங்களே மிக சரியான எண்ணங்களை தான் எழுப்புறாங்க. மிக சரியான நேரத்தில் தான் ஒரு விஷயத்தை நடத்துறாங்க. உங்களை தவறாக போகிறதுக்கு அவங்க விடுறதே இல்லை. எப்படி இருந்தாலும் உங்களை பாதுகாத்து விடுவார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். குருமார்கள் எப்படி பாதுகாப்பார்கள்? ரொம்ப டெக்னிக்காக, ரொம்ப நேக்காக, ரொம்ப சேஃபாக உங்களை பாதுகாப்பாங்க. எப்படி? உங்களுக்கு கீழே விழுந்து அடிபட்டு ரத்தம் வந்து உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு வந்து ஒரு கர்ம வினை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். அது எப்படி நேக்கா பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு படத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி கீழே விழுந்து அடிபட்டு ரத்தம் வர மாதிரி கிரியேட் பண்ணி அதை எல்லாத்துக்கும் காமிச்சு ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. கர்ம வினை கழிஞ்சு, அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு சொல்லுங்க பாப்பா. நான் சொன்னது புரிஞ்சா புரியல, ரொம்ப 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 மெயினான மேட்ரு இது. குருமார்களை ஒருவன் சரணாகதி அடையும் போது கர்ம வினை என்பது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். ஆனால் அந்த கர்ம வினை நிறைவேற்றப்படும் போது 100% எப்படி 100% எந்தவித பிரச்சனையும் வராம வழி இல்லாம எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுல ஹைலைட்டே அதுதான், எந்த வழியும் இல்லாமல், எந்த வேதனையும் இல்லாமல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை. எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களுடைய வேலைகளுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. குருமார்களை ஒருவன் சரணாகதி அடையும் போது உங்களது கர்ம வினை நிச்சயமாக முடியும், இறை சட்டத்துக்கு உட்பட்டு முடியும். ஆனா குரு வெரி ஸ்மார்ட் மைண்ட், பிரில்லியன்ட் மைண்ட், வேற லெவல் மைண்டு. அப்ப கர்ம வினை எப்படி பண்ணுவாருன்னா, உங்களை ஏதாவது ஒரு படத்துக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு டிக்கெட்டையும் போட்டு கொடுத்து உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி அவர் கண்ட்ரோலுக்கு போயிட்டீங்களா, அவர் பார்த்துப்பாரு. ஒரு ஆக்சிடென்ட் சீன் ஒன்று ஏற்படுத்தி அதுல கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் போற மாதிரி, உயிரே போற மாதிரி கூட கர்ம வினையை முடிச்சு விட்டுருவாப்ல. சீன் முடிஞ்சோன்னா டேக் ஓகேவா சார்னு கேப்பீங்க, டேக் ஓகேன்னு டைரக்டர் சொல்லிடுவார். ரியல் ஸ்பாட்ல சொல்றேன், டேக் ஓகேன்னு சொல்லியாச்சுன்னா உங்க கர்ம வினை முடிந்தது. இவ்வளவுதான் கான்செப்ட். நம்பிக்கை வேணும், குரு விசுவாசம், குரு நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்துல உங்களால எதையுமே பண்ண முடியாது, எதையுமே பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கோங்க.